அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் முதல்வன், உலகை வெல்லும் இளைய தமிழகம். இன்று நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறையானது 11-12 வகுப்பு மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி என்று ஒரு புத்தகத்தை மாணவ செல்வங்களுக்காக பொக்கிசமாக வழங்கியிருக்கிறது. இந்த புத்தகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பான்மையான காரணத்துக்காக உயர்கல்வி தொடர முடியாம போற மாணவர்களுடைய அந்த காரணங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அதை களையும் விதமாக செஞ்சிருக்கக்கூடிய முயற்சி தான் இந்த நான் முதல்வன் உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டி புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே அந்த மாணவர்களோட மனநிலையில இருந்து யோசிச்சு அவர்களுக்கான அந்த விடைகளையும் புரிதலையும் தெளிவையும் கொடுக்கும் விதத்துல இருக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வருங்கால தமிழகத்தை வளமான தமிழகமா மாற்ற போற சக்திகளாக இருக்கின்ற மாணவ செல்வங்கள் தங்களுடைய உயர்கல்வி மூலமா அவங்களுடைய வாழ்க்கையையும் இந்த சமுதாயத்தையும் சிறந்த வளமான சமுதாயமா மாத்தணும் அப்படிங்கிற முனைப்போட நமது தமிழக அரசானது எடுத்திருக்கக்கூடிய சீரிய முயற்சி தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்கள் அப்படிங்கிறவங்க முதல்ல உங்களை நீங்க புரிஞ்சுக்கணும், எந்தெந்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது உயர்கல்விய புரிஞ்சுக்கணும், அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி. அதற்கு மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்கள், அது போக உயர்கல்விக்கு மாணவர்களுடைய முன் தயாரிப்பு, இப்படி நிறைய விஷயங்களை அழகா நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்காங்க. ஹையர் செகண்டரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னா, அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை புரிஞ்சுக்கணும். எந்த அடிப்படையில உங்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, 4 விஷயங்கள்ல உங்களை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். முதலாவது விஷயம், உங்களுக்கு எதுல விருப்பம் மற்றும் ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உங்களோட படிக்கும் திறன், அதாவது லேர்னிங் கெப்பாசிட்டி அப்படிங்கறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத உங்களை நீங்க அனலைசிஸ் பண்ணிக்கணும். அதை தாண்டி உங்ககிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, நிறைய குழந்தைங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகாம தடையாகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், அது என்னன்னா குடும்ப சூழ்நிலை. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன படிக்கலாம், நாம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கு, எந்த விதத்துல இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நாம ஒரு முடிவு எடுக்கலாம். ஸ்கூல் எஜுகேஷனை முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக ஹையர் எஜுகேஷன் போகணும் அப்படின்னா, நீங்க ஹையர் எஜுகேஷன் போறது மூலமா நீங்க ஒரு நிறுவனத்துல ஒரு வேலையில சேரலாம், இல்ல என்டர்பிரனர் ஆகலாம், அல்லது சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மூலமா நீங்க உங்க குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் சிறந்த பங்களிக்க முடியும். ஒவ்வொரு தனி மனுஷனோட சாதனைக்கும் நம்ம பள்ளி கல்வி அப்படிங்கிறது தான் முக்கியமான அடித்தளமா இருக்கு. அதனால உயர்கல்விக்கான வாய்ப்பை கொடுக்கறது அப்படிங்கறதுலயும் பள்ளி கல்வியானது முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். அதனுடைய முயற்சி தான் இந்த புத்தகமாகவும் அமைஞ்சிருக்கு. நான் அந்த 4 காரணங்கள் சொன்னேன் இல்லையா, அதுல மிக முக்கியமான காரணம் குடும்ப சூழ்நிலைன்னு. குடும்ப சூழ்நிலை, வறுமை, இந்த காரணமா உயர்கல்விய தொடர முடியாத மாணவர்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான இலவச பயிற்சிகள் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சிகள், தொலைதூரத்திலிருந்து உயர்கல்வி பயில்றது போன்ற நிறைய விஷயங்களும் விளக்கங்களா இந்த உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வழிகாட்டி அப்படிங்கிற சிஸ்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த முயற்சியின் மூலம் நம்ம தமிழக பள்ளி கல்வி துறையானது நம்ம மாணவர்களுடைய எதிர்கால கனவுகளை நனவாக்கக்கூடிய திசை காட்டியாக இருந்து பயனளிக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மாணவ செல்வங்கள் எல்லாருமே இதை பயன்படுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி படிகள்ல உயர்வதற்கு வாழ்த்துக்கள். மேலும் இந்த நான் முதல்வன் உலகை வெல்லும் இளைய தமிழகம் உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டி 11-12 வகுப்புக்கான இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் சுவாரஸ்யமானதாகவும் எளிமையாகவும் மாணவ செல்வங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நான் நாகவள்ளி நாகராஜ், நன்றி, வணக்கம். Thank you.